இதுதான் நம்ம புது ஆபீஸ். உள்ள எல்லாமே மாடர்னா பண்ணிருக்கோம். அதை வாங்கினதுனாலதான் உனக்கு பொறுப்பு வந்து இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கு. அந்த மாற்றம் உனக்கு தெரியுதா? நீ என்ன சொல்ற? ஆமா, எனக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ சொதப்பிக்கிட்டே இருந்த. நீ பண்றதுதான் கரெக்ட்னு வேற நினைச்சேன். உன் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு கிளினிக் போன செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு என்ன கடுப்பேத்துன. அப்ப நீ எனக்கு தப்பா தெரிஞ்ச. என்னோட அறிவுரையை கேட்டதுனாலதான் இப்ப இந்த டீமோட ரியல் ஹீரோ ஆயிட்டேன். உனக்காக 50 ரிப்போர்ட்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் உண்மையை எழுதுறவங்க. நீ ரெடினா இந்த சூட்டை போட்டுக்கிட்டு வா. நானே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இந்த உலகத்தோட புது அவெஞ்சர் அவதரிச்சிட்டாரு, ஸ்பைடர்மேன். கிட்ட போய் பாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் ஹாப்பி உனக்கு ரூம் காட்டுவாரு. குவார்ட்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு நடுவுல இருக்க போறோம்? சேஃப் ரூம் தானே? ஆமா, ஸ்பைடர் மேனுக்கு ஏத்த ரூம். அப்போ ஓகே, ஃப்ரீடமா இருக்கும். இத போட்டுட்டு வரியா? தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டார்க். நான் இப்படியே இருந்துறேன். என்ன சொன்ன? இப்படி என்ன? எப்படி? நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படி என் சூட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் ஆயிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்பதானே பாட்டி வெஜ் ரோல் வாங்கி தருவாங்க. என்ன குத்தி காட்டுறியா? நல்லா யோசிச்சு பாரு. அத பாரு, இப்ப என்ன பாரு. கடைசி சான்ஸ். வேணுமா? வேணாமா? வேண்டாம். ஓகே, நீ இன்னும் சின்ன பையனாதான் இருக்க, சோ ஸ்கூலுக்கு போ, ஹீரோயிசம் காட்டு. ஹாப்பி உன்னை வீட்டுல விட்டுருவாரு. என்ன ஹாப்பி? யா, நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். Thank you, Mr. Stark. Yes, Mr. Parker. Thank you very much. அப்புறம் பார்க்கலாம். Okay. இது நீங்க எனக்கு வச்ச டெஸ்டா? இதுல நான் பாஸா ஃபெயிலா? எஸ், நீ பாஸ் ஆயிட்ட. முதல்ல என் இடத்துல இருந்து கிளம்பு, கிளம்பு. Thank you, Mr. Stark. கண்ணு மாதிரி இருக்காத, அதை நீயே வச்சுக்கோ. ரொம்ப நல்ல பையன்ல. எனக்கு அதை விட இதுதான் பெரிய நியூஸா தெரியும். ஆனா கல்யாணம் லேட்டா பண்ணிக்கலாம். இத்தனை வருஷமா அதை பாக்கெட்லயே வச்சு உனக்கு டோர் ஓபன் பண்ண தேவையில்லை. டின்னர் ரெடி ஆயிடுச்சா? மே